ஈரான் மீதான தாக்குதல் ஒத்திகையில் இஸ்ரேல் அமெரிக்கா. ஈரான் அணு உலைகள் மீது தாக்குதல் நடத்தும் தீவிர கடும்போக்குத்தனத்தில் இஸ்ரேல் பிடிவாதமாக உள்ளது. ஈரான் அணு உலைகளை அழிக்காது விட்டால் அது இஸ்ரேலின் இருப்புக்கு மிக பெரும் அச்சுறுத்தலாக மாறிவிடும் என்பதால் அதனை எவ்வாறு அழிப்பது என்பது தொடர்பில் இஸ்ரேல் அமெரிக்கா என்பன போர் பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றன. மலையை குடந்து அதிக ஆழத்தில் உள்ள இந்த அணு உலைகள் மீது எவ்வாறு தாக்குதல் நடத்துவது என்பதே திட்டமாக உள்ளது. இஸ்ரேல் வந்தடைந்த அமெரிக்கா விமானப்படை குழு ஒன்று தாக்குவது தப்பிப்பது சேதமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டால் அதனால் ஏற்பட போகும் நெருக்கடி பரப்புரை தோல்விகளை எவ்வாறு ஈடு செய்வது என்பது தொடர்பான மிக நுணுக்கமான தந்திர போர்வியல் நகர்வுகள் கையாளப்படுகின்றன. மாற்று திட்டம் என்ன என்பன தொடர்பில் மிக நீண்ட ஆய்வுகள் திட்டமிடல்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அடிக்க மறுத்து இஸ்ரேல் வாய்ச்சாடல் மூலம் இழுத்தடித்து செல்கிறது என்றால் ஈரானிடம் ஏதோ ஒரு வில்லங்கமான ஆயுதம் உள்ளது என்பதை காண்பிக்கிறது. இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு ஆபத்தை விளைவிக்கும் என எதிர்பார்க்கிறது. மேலும் ஈரான் போராளி குழுக்கள் இதனை மையமாக வைத்து இஸ்ரேல் மீது கூட்டு தாக்குதலை நடத்தக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும் யுத்தத்தை தாமே ஆரம்பித்து வைத்து அதனால் பெரும் இழப்பு ஏற்பட்டால் ஆளும் நெத்தன்யாகு ஆட்சி கவிழ்க்கப்படலாம் என்கின்ற அபாயமும் உள்ளது. நெத்தன்யாவுக்கு எதிராக வாரந்தோறும் சனிக்கிழமை மக்கள் மிக பெரும் போராட்டத்தை நடத்திய வண்ணம் உள்ளனர். அவ்வாறு நிலையில் வலிந்து ஈரானை தாக்கச் சென்று தாம் அதில் முட்டி மோதி ஆட்சி இழந்து சிறைக்கு செல்ல வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவோமா என்ற ஒருவித அச்சமும் நெத்தன்யாவுக்கு உள்ளதை இந்த திட்டமிடல்கள் ஊடாக தெரிய வருகிறது. குளஸ்டர் குண்டுகளை எங்களை ஒன்றும் செய்யாது, ரஷ்யா நெத்தியடி. அமெரிக்க அரசானது யுக்ரைனுக்கு வழங்கியுள்ள ஆயுத தொகுதிகளில் கொத்து குண்டுகளை வழங்க உள்ளதாக அறிவித்துள்ளது. இது அமெரிக்கா யுக்ரைனுக்கு வழங்கும் ஆயுத விற்பனை உத்தி எனவும் மேலும் ரஷ்யாவுக்கு எதிரான கடும்போக்கு நிலைப்பாட்டில் அவர்கள் உறுதியாக உள்ளதை இவை எடுத்து காண்பிக்கிறது. இந்த கொத்து குண்டு வழங்குதல் ஊடாக போரில் எவ்வித மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாது எனவும் அதற்கு தகுந்த வைத்தியம் நாம் செய்வோம் என்பதைப் போல மிரட்டும் துணியில் ரஷ்யா வெளியுறவு மந்திரி பதிலடி வழங்கியுள்ளார். உக்ரைன் போருடன் ரஷ்யாவை பலவீனப்படுத்தி அதன் ஆதரவு நாடுகளை அடிபணிய வைத்து விடலாம் என கணக்கு போட்ட அமெரிக்கா கணக்கு தப்பு கணக்காக மாறியுள்ளதை விடயங்கள் காண்பிக்கின்றன. அமெரிக்காவின் இந்த ஆயுத வளங்கள் மிக பெரும் நெருக்கடியை அமெரிக்காவுக்கு எதிர்காலத்தில் வழங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இஸ்ரேல் வெறியாட்டம், 3 மக்கள் சுட்டுக்கொலை. பலஸ்தீனம் மேற்கு நாசா பகுதி ரம்லாவில் உள்ள நாஸ் என்ற இடத்தில் இஸ்ரேலிய படைகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டு தாக்குதலில் 3 அப்பாவி பலஸ்தீன மக்கள் பலியாகியுள்ளனர். அப்பாவி மக்கள் வாழ்விடங்களை இலக்கு வைத்து இஸ்ரேல் இராணுவம் தொடர்ந்தும் தாக்குதலை நடத்திய வண்ணம் உள்ளது. ஐக்கிய நாடுகள் சபை அழுத்தம் காரணமாக ஜெனின் நகரத்தை விட்டு வெளியேறிய இஸ்ரேல் படைகள் மீளவும் அதே பகுதிக்கு அண்மித்த புரிதொரு கிராமம் மீது தொடர்ந்து வன்முறை தாக்குதலை நடத்திய வண்ணம் உள்ளது. தொடரும் இஸ்ரேல் இராணுவத்தின் வன்முறை அடாவடி தாக்குதல்களை கட்டுப்படுத்துவது யார் என்பது தற்போது எழுந்துள்ள கேள்வியாக உள்ளது. இந்திய தேர்தல் கலவரம், 9 பேர் பலி, பலர் காயம். இந்தியாவின் கிழக்கு மாநிலமான மேற்கு வங்கத்தில் உள்ளாட்சி தேர்தலின் போது ஏற்பட்ட வன்முறையில் சிக்கி 9 பேர் பலியாகியுள்ளனர். மேற்கு வங்க மாநிலத்தில் 3 பஞ்சாயத்து தேர்தலுக்கான வாக்குப்பதிவு சனிக்கிழமை விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் நள்ளிலவிலிருந்து தேர்தல் தொடர்பான வன்முறையில் 9 பேர் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வன்முறை மோதல்களில் பலர் காயப்பட்டுள்ளனர். தவிர குறைந்தது 2 வாக்குச்சாவடிகள் முற்றாக எரித்து அளிக்கப்பட்டுள்ளதுடன் வாக்குப்பட்டிகளும் சேதமாக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது.